ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ. டேய் மாறன், என்ன ஜாலியா பீச்ல என்ஜாய் பண்ணியாடா? மா, நானும் டோராவும் செமையா விளையாண்டோமா. மணல்ல தான் விளையாண்டோமே, தண்ணில செமையா ஆட்டம் போட்டோமா. சூப்பரா ஜாலியா விளையாண்டியா. சரி, அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சரியா போச்சு போங்க. அவரு வீட்டுலதான் பத்து தூங்குறாருன்னு பார்த்தா பீச்ல ஒன்னும் பத்து தூங்கிதான் இருந்தாரு. ஒன்னும் பண்ணலமா. டேய் மாறன், நான் எங்க நான் தூங்குனேன்? நான் முடிச்சுட்டு தான் இருந்தேன். சரி சரி, நடிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். வாங்க, உங்களுக்குள்ள காபி போட்டு வச்சிருக்க வந்து குடிப்பீங்க. டேய் மாறன், பீச்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம்ல அந்த பேப்பர், எடுடா என்னன்னு பாக்கலாம். டோரா, இத பார்த்தா ஏதோ பக்கத்துல இருக்க அண்ணாச்சி கடைக்கு போற வழி மாதிரி தெரியுது. இந்த நம்பர பெருசா பில்டப் பண்ணிருக்கோம். இங்க கூட நான் பாக்கறேன் அண்ணாச்சி கடை மேப்பா இல்ல எந்த கடைக்கு போற மேப்னு. டேய் மாறன், இது புதையலுக்கான மேப்னு நினைக்கிறேன்டா. இந்த மேப்ப நானே நியூஸ்ல பாத்திருக்கேன். எங்க அப்பாவும் இந்த மேப்ப பத்தி என்கிட்ட கதை சொல்லிருக்காருடா. இந்த மேப்ல உள்ள புதையல தேடி நிறைய பேர் போயிருக்காங்களா, ஆனா யாரும் திரும்பி வந்ததே இல்லையா. யாரு கையில அந்த புதையல் கிடைக்கலையாண்டா? கேக்குறப்ப எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது தெரியுமா. இப்ப அந்த மேப்பே நம்ம கையில கிடைச்சிருக்கு. சரி, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இது எப்படி புதையல் மேப்பா இருக்க முடியும்? எப்படி நீ சொல்ற? இங்க பாரு, ஏதோ அம்புக்குறி எல்லாம் போட்டிருக்கு பாரு, அப்புறம் இன்டூ சிம்பல் எல்லாம் போட்டிருக்கா. அப்படியே வழி காட்டுதா, கீழே கடைசியா ஒரு பெட்டி இருக்கு பாரு, இதுதான் புதையல். ஐயோ, அப்ப நீ சொல்றது உண்மையா இருக்குமோ? அப்ப எதுக்கு நமக்கு வம்பு? அதே சுத்திக்கு போட்டு இந்த புதையல நம்ம வனம் பாதலாம். டேய் மாறன், நம்ம அந்த புதையல தேடி போலாண்டா, ஜாலியா இருக்கும்டா. என்னது, புதையல் எடுக்க போலாமா? ஹே, என்ன விளையாடியா? யாரும் போயிட்டு திரும்ப வரலன்னு சொல்லிட்டு சொல்ற, நான் எப்படி வர்றது? எப்பப்பா நான் வரலப்பா, எனக்கு உயிர் பயம் பிடிக்கும்பா. டேய் மாறன், நம்ம போய் அந்த புதையல் எடுத்தோம்னு வச்சுக்கோ, அந்த புதையல நிறைய தங்கம் இருக்கும். அந்த தங்கத்தை வச்சு நீ நிறைய பீசா சாப்பிடலாம், நிறைய பிரியாணி சாப்பிடலாம். அப்புறம் உன்னுடைய போட்டோ எல்லாம் பேப்பர்ல வரும், எல்லா டிவியும் உன்னை பத்தி வரும். நீ பெரிய ஹீரோவாயிடுவ, எல்லா பொருளுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்படியா சொல்ற? கேக்கே நல்லதா இருக்குப்பா. பெரிய ஹீரோ ஆயிடுவல, எல்லாரும் பேப்பர்ல எல்லாம் வருவல, நல்லதா இருக்கேன். சரி அப்புறம் போவோமா? ஆனாலும் எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்குடா, போலாமா வேணாமான்னு இருக்கு. ஏய் டோரா, ரிஸ்க் எடுத்தா டோரா நம்ம டிவி பேப்பர்ல வர முடியும். அதான் ரிஸ்க் எடுக்க முடிவாயிச்சுல. வா போலாம், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரி போலாம். அப்போ வீட்டுல என்ன சொல்றது? இருக்கவே இருக்கு நம்ம ஸ்கூல் கேம்ப். வீட்டுல ஸ்கூல் கேம்ப் கூப்பிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அடம்புடிச்சு ஸ்கூல் கேம்புக்கு போவோம், அவ்வளவுதான். சரிடா, நானும் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வந்துடுறேன். என்ன சொல்லுங்க. என்ன இது, இவ்வளோ வெயிட் பண்றோம், டோரா பொண்ணு வரவே இல்லையே. அதானே நம்மள மாதிரி இந்த சமாளிக்க தெரியல அவளுக்கு. நம்ம எப்படி அசால்ட்டா வந்தோம் பார்த்தல, ஐயா டேலண்ட். சரி வெயிட் பண்ணி பாப்போம். எடுத்துட்டு வீட்டுக்கு வரணும்.